சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். தாய் தந்தைக்கும் மற்றும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம் மெட்ராஸோட அடையாளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊருக்காரங்களும் இங்கே இருப்போம், எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்து வாழ்வோம். அதே போல அவர் மட்டும் ரொம்ப கத்தியாக இருக்கார்ல. ஓகே, அதே போல வந்து நம் மெட்ராஸ்காரன் படத்துலையும் எல்லா ஊருக்காரங்களும் இணைந்து வேலை செஞ்ச படம் தான் இந்த மெட்ராஸ்காரன். ஸோ மெட்ராஸ்கான் டைட்டிலுக்கும் இந்த மெட்ராஸ்க்கும் வந்து இதில் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து ஆடியன்ஸ் வேறு இருக்குது, இங்கே எல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே பேச கண்டென்ட் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து ஒவ்வொருத்தரை பற்றி பேசி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு கதையை முழுசாக கேட்டுட்டு அது பிடிச்சி போய் தான் ஒரு கதையை வந்து ஓகே பண்ணுவாங்க, ஷூட் போவாங்க. ஆனால் இந்த மெட்ராஸ்காரன் கதையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி மட்டும் தான் கதையை கேட்டேன். இன்டர்வல் கூட கேட்கல, இன்டர்வல் முன்னாடி இருக்க கதையை கேட்டேன், நீங்க ஆரம்பிச்சிருங்க படத்தை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் ஒரே காரணம், நம்பிக்கை. டைரக்டர் மேல இருக்க நம்பிக்கை. படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கை வீண் போலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு டைரக்டர், ரொம்ப ராவான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்தது ஷேன் பிரதர் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு, கடல் பக்தியோட தொழில் பக்தியும் அதோட ரொம்ப அதிகம். சில நேரத்தில் எனக்கு டவுட்டாக இருக்கும், ஏங்க ஒரு கடல் பக்தி ரொம்ப அதிகமாக இல்லை வந்து தொழில் பக்தி ரொம்ப அதிகமானு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், ஷூட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஷூட் வந்து புதுக்கோட்டையில் நடந்தது, அப்போ வந்து ரம்ஜான் நோம்பு டைம். அப்போ நோம்பு டைமில் வந்து தெரிய அளவுக்கு வந்து கால விடிக்கத்தான வரைக்கும் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. அப்பையும் ஷார்ப்பாக காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடுவார், ஈவினிங் 7 மணிக்கு தான் போவார். அந்த நேரத்தில் வந்து புதுக்கோட்டையில் சரியான வெயில், அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தொடர்ந்து 2 நாள் வந்து சரியான ஃபைட் சீன். அந்த டைமில் கூட காலையிலேருந்து உச்சி வெயில், நடு ரோட்டில் உச்சி வெயிலில் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்தார் அந்த ஃபைட் சீன். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷன் ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மெட்ராஸ்காரம் படத்துக்கு அப்புறமா ஷேனுக்கு தமிழில் வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது தமிழ் படத்தில். அடுத்தபடியாக கலை பிரதர், கண்டிப்பாக இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா நான் நிறைய யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி இல்லை, முதல் மாட்டி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், முகம் தெரியாத நபர்கிட்ட நான் பேசிக்க கூச்சப்படுவேன். தெரியாது. ஆனால் ஷேன் பிரதர்கிட்ட என்ன ஐடியா ஆச்சு, கலை பிரதர்கிட்ட என்ன ஐடியான்னா, அவர் சீக்கிரமாக ஒருத்தவங்க ஜெம் ஆயிடுவார், உரிமை எடுத்து பேசுவார். இது மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற நபர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு பார்க்கறது, பயங்கரமாக வந்து அட்டாச் ஆகிடுவார். எனக்கு அவர்கிட்ட பேசின முதல் நாளே பல வருஷமான ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இது இருந்தது என்கிட்ட. அதே போல் வந்து மெட்ராஸ்காரன் டைட்டில் வச்சுட்டு அவர்ல எப்படிங்க, மெட்ராஸ் படத்தில் அன்புன்ற கேட்டெல்லாம் வாழ்ந்துருக்க. அதே போல கலை பிரதரும் எப்படி அன்பு கேட்டில் வாழ்ந்தாரோ, அதே போல மெட்ராஸ்கார்ல துரைசிங்கம் கேரக்டர்ல வந்து அதை விட பேசப்படும். துரைசிங்கன்ற கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு.
அடுத்தபடியாக வந்து அவர் வந்து இந்த படத்தை போய் துபாயும் புதுக்கோட்டும் மாறி மாறி போயிட்டு வந்தார். ஏன்னா அந்த சிசிஎல் மேட்ச், சிசிஎல் மேட்சுக்கு துபாய்க்கு அங்கிருந்து புதுக்கோட்டைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஷூட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அடுத்தபடியாக வந்து நிஹாரிகா மேடம், அவங்க ஃபேமிலி யாரும் ஒத்தர் மூட தான் கத்துறீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்துலாங்க. இல்லை அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டு நான் பயந்துட்டேன், ஐயோ எப்படி இருப்பாங்க இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க, ரொம்ப ஹம்புளாக கொஞ்சம் கூட பந்தா இல்லாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஹம்புளாக வந்துட்டு வந்து பண்ணாங்க. அதே போல் அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன், டான்ஸும் பார்த்தேன், பார்த்துருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சாங்கில் சூப்பராக ஆடிருப்பாங்க. அதே போல் அவங்க மேனேஜர் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு. அதே போல் மேடம் நீங்கள் நடித்தது எங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு ப்ரொடியூசர். அவங்க எடுக்கிற படமோ பெரிய ஹிட் ஆனோ சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது ஐஸ்வர்யா, இந்த மெட்ராஸ்கார நான் இங்கே ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பங்கு ஐஸ்வர்யாவுக்கு இருக்கு. ஏன்னா என்ன நிறைய விஷயத்தில் வந்து முடிவு ரொம்ப கோவப்படுவாங்க, அது சொல்லணும் ஃபர்ஸ்ட், ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப கோச்சிப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல மெட்ராஸ்காரம் படத்து மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் காத்து கொண்டிருக்கு, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்காங்க, பண்ணிருக்காங்க இந்த படத்துல, கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சாம் சிஎஸ் பிரதர், அவரை மியூசிக் டைரக்டர் சொல்றதை விட மியூசிக் டாக்டர் சொல்லலாம். ஏன்னா எப்படி ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர் கிட்ட போனா எப்படி கியூர் ஆயிடுமோ அந்த அதுக்கேற்ற வைத்தியத்தை கொடுத்துருவாரோ, அவர்கிட்ட நீங்க ஒரு படத்தை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போதும், அதுக்கு வந்து மருந்து குது வயதுக்கு அந்த படத்தை வந்து பயங்கரமாக்கிடுவார். அதே போல வந்து அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அதை விட முக்கியமா வந்துட்டு இந்த படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காருங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா வந்திருக்கு பிரதர், தேங்க்யூ பிரதர். அடுத்தது கேமராமேன் பிரசன்னா பிரதர், கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதமாக பழக்கம் அவர் கேமராமேன் வேறு. இது வரைக்கும் படத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் கூட பேசுனதும் கிடையாது, அவரும் என்கிட்ட படத்தை பற்றி ஒரு நாள் சொன்னதும் கிடையாது. என்ன தடவை பேசியிருக்கோம், எந்த ஹோட்டலில் என்ன சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த இடத்துல என்ன நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். நேற்று கூட வந்து பேசும்போது பிரதர் ஹைதராபாத்தில் இந்த இடத்துல பிரியாணி பயங்கரமாகுது, நீங்கள் வந்து ஹைதராபாத் ஒரு நாள் கூட வந்து என்கிட்ட படத்தை பற்றி பேசவே இல்லை அவர், ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், இந்த படத்து மூலியமாக ஒரு நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக வந்து சரண் பிரதரை பற்றி பேச மறந்துட்டேன், சாரி. சரண் பிரதர் வந்து மணிமாறன்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு மனுஷன், பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சரியான ஒரு டெரரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் இருந்து பார்ப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வசந்த், ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து வசந்த் வந்து காமிச்சாங்க, கொடுத்தா வந்து பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஷோத்தில் அவர் தான் வந்திருப்பார், சின்ன பையன் வந்திருப்பார். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்னடா சின்ன பையனை தூக்கிட்டு வந்து விட்டுருக்காங்க, நல்லா பண்ணுவாரா இவர் அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் டீசர் கட்டெலாம் பார்த்துருப்பீங்க, படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து ஆள் உருவத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது, திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு வசந்த் சார் பிரதர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர், நீங்கள் படத்தில் ஸ்டண்ட் பார்த்துருப்பீங்க, டோட்டலாக செம்மையாக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். எங்கிட்ட எக்ஸ்ட்ரா நல்லா கேட்டு வாங்கினார், எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு நாள் கொடுங்க இப்போ நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது வந்து சூப்பராக வந்திருக்க ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். இருக்கார்ல சார், ஓகே. அப்புறம் வந்து இளன் பிரதர், இளன் பிரதர்த்தோட ஸ்டார் படத்துக்கு வந்து அந்த டீசர்லேருந்து படம் இருக்கு, நான் சரியான அடிமை அந்த படத்துக்கு. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் டிக் டீம் கூட பேசியிருக்கேன், எங்கள் செம்மையாக இருக்குங்க அந்த படம், இது மாதிரி ஒரு கதை வந்தால் நான் எங்கள்கிட்ட ஸ்டண்ட் பண்ணியிருப்பேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஸ்டார் படம் பயங்கரமாக இருந்தது பிரதர், எங்கே இருக்கீங்க, சூப்பர் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் அது என்னோடய ப்ரொடக்ஷன் டீம், என் ப்ரொடக்ஷன் டீமில் பற்றி நான் பேசி ஆகணும், எந்த ஒரு முழு அனுபவமும் கிடையாது, இது மாதிரி எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல, ஆனால் அதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு வந்து இவங்களே போதும்டா அப்படின்ற மாதிரி வந்து சரியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. விஷ்ணு, கமல், பிரதீப், சரண், அகல்யா, இவங்களாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் நிறைய பணிகள் இருக்குது, நம்ம தொடர்ச்சியாக படம் பண்ண போகிறோம், இது போல் வந்து நீங்களே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்திருக்க நண்பர்கள், குடும்பங்கள், ஃபேன்ஸு, ஷேன் பிரதரோட ஃபேன்ஸு, கலை பிரதரோட ஃபேன்ஸு, நேருக்கு அவங்க ஃபேன்ஸு, ஐஸ்வர்யா ஃபேன்ஸு, சாம்சரோட ஃபேன்ஸு, எல்லாருக்கும் நன்றி 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 கூறி
அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேத்தோட நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, நான் ரொம்ப மொக்க போட விரும்பல. தேங்க்யூ தேங்க்யூ. பயங்கரமாக பண்ணி கொடுத்தாரு, மூணு நாளில் பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கு. வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரியான வெயில் டைம், சம்மர் டைம், சரியான டைமில் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு, ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் வசந்த், வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல. ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த படம் வந்து டெபியூட்டு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு எடிட்டராக அவர் பாருங்கள் ஃப்யூச்சரில். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ, நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் த பேக் ஷாட், எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் அந்த புதுக்கோட்டையிலேருந்து அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே ரொம்ப அழகாக சூப்பராக ஷேன்ரோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா நிகாரிகா மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு ரோலில். ரொம்ப ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் வந்து இந்த படம் இல்லை, நாங்கள் இது ரெண்டாவது படம் என்ன நினைக்கிறோம், கிரிமினலில் பண்ணியிருந்தோம். என்னோட கேரன் மேட் அவர், அவர் வந்து ராமராஜன் கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன், அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அந்தளவுக்கு. இளன் பிரதர் நமக்கு பிக் ஃப்ரெண்ட்லேருந்து ரொம்ப பழக்கம் நமக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சாங், தேங்க்யூ. வாலி வாலி ப்ரோவை பற்றி இருங்க, பின்னாடி வருவோம். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். ப்ரொடியூசர், ப்ரொடியூசரை பற்றி பேசியாகணும். ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா, கதையை பற்றி அவர் சொன்னார். ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஆக்சுவலாக வந்து நான் வாலி ப்ரோ ரெண்டு பேர் நாங்கள் வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருள் கொண்டவனம் படம் முடித்தோம், அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்காக போயிருந்தார் ஊருக்கு, அப்போ சில இன்சிடென்ட்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தேடாத இடம் கிடையாது. நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணோம், எல்லாருமே கேட்டுட்டு எல்லாமே இருந்தோம். ஒரு நாள் வந்து நாங்கள் மூணு வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட, இது போக ரெண்டு கதை. அப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தார் வாங்க அப்படின்ட்டு. அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா நீட் அண்ட் கண்டென்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசப்போ செகண்ட் ஆஃப் போடோ, இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது, அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டோ கேட்டார், சரி அடுத்த நாள் வந்துருங்க, அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டிருந்தார். அடுத்த நாள் நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம். என்னென்னு கேட்டார், கேட்கறதுக்கு முன்னாடியே செக் எடுத்து கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிட்டார் செகண்ட் ஆஃப் கூட கேட்கல அவர். ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட் டே லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர். பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படி தான் உள்ளே வந்தார். எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து நான் ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல. எப்போ நாங்கள் சாம்சேஸ் ப்ரோதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்னைக்கு உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அது அதுக்கப்புறம் ஷேன்ரோ, ஷேன்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஃபைனல் ஆயிடுச்சு. ஸோ ஷேன் ப்ரோக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டாரு. அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 8-9 லஞ்சு முடிச்சுட்டு நான், கோடைரக்டர் நானி, அப்புறம் டைரக்டர் வாலி மோகன்தாஸ், நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆயிடுச்சு. 9-10 அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கே கூப்பிட போறாரு, வாங்க போவோம், கூப்பிட்டாலும் நாளைக்கு காலை தானே கேரள வரைக்கும் நம்ம எப்படி இப்போ திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 12 மணி ஃபோன் அடிக்கிறாரு, பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஓகே எங்கள் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறோம், காலையில் அவங்க வீட்டு கீழே தான் இருக்கிறேன், வாங்க கிளம்புவோம் அப்படின்ட்டாரு. எங்கே கேரளாக்கு காரில் சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அவருடைய அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஈ டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார் இதில். அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலே எனக்கெல்லாம் புறமையாக இருந்தது. எல்லாருமே வந்து நீங்கள் நடிக்கும்போது வேறு வந்து என்கிட்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாரு எப்படி இருக்குது பாருன்றாங்களா, அது வேறு நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. கலை ப்ரோ, கலை ப்ரோ சொன்னபடியே நான் முத நாள் பார்க்கும்போதே வாமச்சான் அது இதுன்ட்டு, நம்ம இப்போ தானே இவரை பார்க்குறோம், நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோமோ இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப அவர் கூட பழகணும்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் முத வாட்டி நீங்கள் பழகும் போதே ரெகுலராக அவர்கிட்ட ஒரு 10 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும். அப்புறம் நேரிக்க மேம் தேங்க்யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே, அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் த மூவி, டைம்னா டைம் அந்த டைமுக்கு வந்திருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு. தேங்க்யூ ஐஸ்வர்யா, படத்துக்கு தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம வாலிப்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணது அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து
இந்த மூவி, தமிழுக்கு என்ற எனத்துவம், அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு. தேங்க்யூ ஐஷு சாம் ஜேஸ் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மூணாவது படமாக நம்ம திருப்பி இணையரும் நினைக்கிறேன். அடங்குமரோ, கிரிமினல், அப்புறம் இது. தேங்க்யூ உங்களோட மியூசிக்கு. உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துரும், அவரோட பிஜிஎம்லாம் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு. அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் பிரசனா ப்ரோ. பிரசனா ப்ரோ வந்து இங்கே தான் பெருசாக பேசுகிறதுக்கு பயப்படுறாரு, ஆனால் உண்மையிலே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூம் தான் தேடி ஓடுவாங்க. அவ்வளோ அவரோட டீம் வந்து அப்படி பார்த்துப்பாரு, ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அவரோட டீம் வந்து அடக்காத்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல கேமராமேன். ஸோ படத்தை பாருங்க. அண்ட் ஏடிஸ், உங்களோட வாக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களை பற்றி பேசுகிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல, டீசரு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, சீக்கிரம் வாடான்ட்டு. உங்களை பற்றிலாம் பேசுகிறேன், அவங்களோட வாக்கு உண்மையிலே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது. தேங்க்யூ ஃபார் ஸ்டார். ரொம்ப லைக் ஐ மீன் ரீசென்ட்லி ரிலீஸ் ஆகும் போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் வென் வி கிவ் ஹவு மச் ஹார்ட் ஒர்க் வி புட் டு தட் யூனிவர்ஸ் டெஃபினெட்லி ஹியர்ஸ் அஸ் ரைட் எலன் கரெக்ட். ஸோ யா இந்த படம் ஒரு இந்த வருஷம் லாஸ்ட் இட்ஸ் பீன் 11 இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில். அண்ட் தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஓரோ நாள் ஐ திங்க் ஐ ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் 26 ஃபில்ம் அண்ட் திஸ் இஸ் மை 27 ஃபில்ம். அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை, ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் எங்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா ஆனால் கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அது ஒரு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம். படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல. சரி இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை ஃபேவ் ஐ மீன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் சே ஒன் ஆஃப் மை ஐ மீன் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆப்வியஸ்லி த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம். அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போடணும், அவங்ககிட்ட நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? Like, எனக்கு அவள் வந்து ஒரு six, seven years தெரியும். அவ்வளவோ க்ளோஸாக இருப்பேன். அவள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். He is a fantastic human being. Like, என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிடுச்சு. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், அப்படியோ எதிர்பார்க்காதீங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட தேங்க்யூ அங்கிள் ஆண்டி எவ்வளவு ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல என்ன எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது, சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகலனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில்,
எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ. வித் மீ ஜகதீஷ் சொல்கிறாங்க, வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ. வித் மீ யார் டிரெக்டர்? இல்லை, யுவர் ஃபேவரட் வாலி மோகன்தாஸ். ஏய் என்னடா சொல்ற, முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு கதை. சோ புடிச்சியா? புடிச்ச டைரக்டரோ கடிச்சிருக்கே, புடிச்ச ப்ரொடியூசரோ கடிச்சிருக்கே. பட் ஆக்சுவலி படம் வந்து, பட் ஜோக்ஸ் அபார்ட், நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ், பட் யூ ஹாவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ மஸ்ட் சே திஸ். அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரியூ, எவ்ரிபடி, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் செட் எஸ், This is my year 2024. I am definitely coming back. Like, Nandri and Nandri. I'm really coming back. And I never gave up. Na vittave kudukala. Na tamil kattikitte. நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அதோட எக்ஸாம்பிள். அண்ட் சாம் சிஎஸ் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக். சரண், அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ், ஃபேண்டாஸ்டிக். நீங்க எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்ல இவங்கெல்லாம் நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். சோ அண்ட் நேஹாரிகா, வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். யூ ஆல்ரெடி டிட் ஒன் ஃபிலிம் ஹியர். சோ கலை, லெட் மீ கம் டு கலை. சோ ஃபர்ஸ்ட் டே சீன் ஓபன் பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேனா, உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. பட் சச் அ ஹம்பிள் கோஸ்டார்ஸ் in this film, like such a great performer, they are all standing here for some reason, I must say. And Vali, all the very best, you have done a great job. I heard avanga rangoli panirukanga, innor padam kuda panirukanga. So yeah, that's all. Thank you so much and vanakkam. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, ஒரு 120 ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும், அது கடமை. இவங்கெல்லாம் அதை நல்லா பண்ணலைன்னா தான் நம்ம அதை பேசணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டராக, நான் சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும், இவங்கள்லாம் வச்சு பண்ணலாம். ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ என்னென்னா, நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம், இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா, அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில, ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா, ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த படம் உண்மையாவே நல்லா இருந்தா எல்லா பிரஸ்மே உண்மையா நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனா அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நல்ல படம் சொல்ற படங்கள், இப்ப நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம், சின்ன படமா இருக்கும் ஆனா ஹிட் நல்லா இருக்கும். ஆனா அது அது நல்ல படம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அது பயங்கரம் வைரலாக இருக்கும். அந்த அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது அப்படி ஆகாது, அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இதை வந்து தெளிவாகணும். எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க, அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள். அதுலேயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, பட் அப்படி தவறு நடக்காம வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொல்றது ஒரு அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க, எனக்கு தோன்றத சொல்றேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு, செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு மியூசிக் வந்து எங்க பண்ணணும்னு இருக்கு, எங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, முக்கியமா எங்க பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாஸ்து வந்து அப்படி அப்படி பண்ணதுங்கிறது நான் அதுக்கு நான் உடன்பட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன், நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், போன வாரம் நடந்திருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டு போனோம் அப்போ எந்த மியூசிக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது சந்தோஷமாக ஒரு பாட்டு அங்கே ஒரு டிக்கெட்டில் பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும். ஸோ இந்த படத்து அப்படி தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து அவர் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார். நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்க இருக்கும், கண் எல்லாமே ஒரு மாதிரி. அது பார்க்கும்போது நமக்கு தோணும் ஒரு 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 பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டுருக்குறோம். இருந்தாலும் அவரை தமிழில் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு, டீசரில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்குது. ஸோ ஷேன்க்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும் தமிழில். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்லை, கலையரசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா அவர் நக்கீழ உட்காந்துருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, அவருக்கு ஒரு இது 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 ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கிடைச்சா தான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒரு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகாரிக்க முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும், அவர் கூட நான் இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க, நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படி தோணவே தோணாது. இதே மாதிரி தான் படமும் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இது 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 வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு, ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம். ஆக்சுவலி நீங்கள் அது அது என்னென்னா இப்போ இந்த படம் இன்னும் முழுமையடையில, நமக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும், நமக்கு ரீல் பை ரீலாக வரும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வித்தவுட் மியூசிக்கில் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சாதான் அந்த படம். திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒருவேளை அந்த படம் பிடிச்சிடும், இல்லைனா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும், இல்லைனா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும். ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஒர்க் ஆன படம் இது. ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரெய்லர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே, அதில் அது அது உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான். டீசர் கட் பண்ணுறதுங்கிறது ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட் பண்ணுவாங்க. ஃபைட்டு வேணும், பாட்டு இருக்கணும், வில்லன் பயங்கரமாக இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கும். இது இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஃபேக்காக இல்லை, அதெல்லாமே ஒரு இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோவத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது. ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு பத்து ஷார்ட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது. இது இதில் என்ன ஃபீல் பண்ணிங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதோட வேறு பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும், இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இல்லை அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ண தான் முடியல, பாட்டாவது பண்ணிட்டேன் சும்மா சொன்னேன். ஆக்சுவலி என்னென்னா அவருடைய மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது, கிராமரில் இருக்கும் படம், அது ரொம்ப ரொம்ப அது சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிடுவோம், கிராமர் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மெர்ஜ் ஆகி போகும். அந்த மாதிரி சில டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர், அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த இந்த படத்தில் ரொம்ப இந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்லெல்லாம் போனீங்கன்னா தாய்மாமன் சீர் சம்பந்து வரும்போது ரகுமான் சாரோட பாட்டு இருக்கும், தாய்மாமன் சீர் சம்பந்து வாராண்டின்னு. அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா எதுக்கும் தெரியாது, ஹாப்பி நியூ இயர்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் பற்றி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு இதில் பண்ண பாட்டு.
எங்களோட மேக்ஸிமமானு தெரியல, ஆனால் நான் என்னோட மேக்ஸிமமாக நான் அதை பண்ணியிருக்கேன். இது இந்த பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். எனவே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட அவரு கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு. என்னென்னா அவர் சொன்னார், அவரை என்கிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னாரு, அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எடுத்து எழுதும்போது ஒரு சீன் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில். அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார். நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும். நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு 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 ரிவரில் நடந்து பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேற வேற இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும். ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது மாறிடும். ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை எழுதும் போதும் அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம். பட் ஆடியன்ஸாக நமக்கு, இப்போ நான் ஆடியன்ஸாக தான் ஒரு படம் பார்ப்பேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே, நமக்கு அது வேற ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் பண்ணும்போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும், ஆனால் அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை இல்லை வாலி வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலைங்கிற ஒரு ஃபீல் வரும். அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதிலெல்லாம் பேசுவோம். எனிவே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? லவுடா சார், சூப்பர், thank you so much. I haven't really prepared much to talk, but all I wanted to say is Vali sir, you, the teaser is fantastic. I also saw it for the first time ipove. All fantastic people came together to make one fantastic movie, that is Madras Karan. I wish everyone all the very best, including myself. And I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time lo enakku romba helpful a irundhathu. Sorry. Thank you so much. Appa, thank you so much. You've been a very very helpful and supportive actor. I'm sorry if I did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you. At least in the next movie, I hope I have few scenes with Kalai and Aishu. thank you so much everyone. I hope you encourage the film as much as you like the trailer and the song. Thank you so much. Positive irukku, prachaniya irukku. Nama pesna ninga ellathai ellarum pesitaanga. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறதுன்னு மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர், மெட்ராஸ்கார். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன், நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ் ஐஷு, சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும், த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது, எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இது முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சார், காமிச்சோடனே கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் பயங்கரமாக. அது இல்லாமல் நோட் பண்ணுறதால சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயமாக ரோடில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க, என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீம் வரும். அந்த சரக்கு எனக்கு வேணும்னு அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுறதால அது ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்கு, ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா. ஏறும்போது எங்களாருக்கும் ஒரு கிஃப்ட் வேறு கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ண முடுறது தான் சில படங்களில் நடக்கும்.
நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட் டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணீங்க, இது பெரிய அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார், பிரசனாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள், சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான், ஷூட்டிங்கில் எங்களெல்லாம் வச்சு செய்வான் மச்சான். சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிக்கா கூட நபா, இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச். இல்லன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல, பட் இல்லைன்னு விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு, நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ, ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லேருந்து தெரியும், அப்புறம் யாரை மிஸ் பண்ண, எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோன்னே டக்குன்னு எல்லாமே மாறிடும், அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ, எல்லாரும் சொல்லிட்டல சாம் வந்து, சாரி மச்சா சொல்லிடுறேன், சாம் நானும் ஆல்ரெடி பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது, அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனான ஒரு சேர்ந்து பண்ணுறோம், அதுக்கும் சாம் தான் மியூசிக். நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன், நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன், காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், எல்லோரும் இருக்கானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா, சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி, ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப லவ்வபுளாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வந்த எல்லாருக்கும் நன்றி, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ. ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக இருக்குது இப்போ, தேங்க்யூ வலி ப்ரோ, தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அது எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி எனக்கு பிடிச்சது, ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது, ஆனால் நான் இது பண்ணோ வேண்டியோ எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப கான்ஃபிடென்ட், வாலி என் மேலேயும் கான்ஃபிடென்ட், அப்போ அதுக்கு அத்தனை கான்ஃபிடென்ட் எனக்கே இல்லை, அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த டைரக்டர். அண்ட் த ப்ரொடியூசர் இன்வெஸ்டிங் a lot of money for my debut movie, thank you so much. எப்பவும் ஞாபகத்தில் இருப்பேன், ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கம்மிங் ஹியர், மீடியா, எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்டிஆர் ஃபார் ஷேரிங் மை டீசர், அவர் டீசர். And yeah, ellarum support pannum, okay, that's it, thank you so much. அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர். ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான், மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் பற்றி எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக என்னோடய டீம், கொஞ்சம் அப்படியே எழுந்துருங்க, எழுந்து நில்லுங்க சும்மா. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன், அவ்வளோ ஓட விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ரொம்ப தேங்க்யூ, நன்றி, சந்திப்போம்.